இன்று வெளியாக உள்ள 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் தொடர்பான தீர்ப்பு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை தொலைபேசி வாயிலாக பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம். வணக்கம் ஷியாம் சார், இந்த தீர்ப்பு இன்று வெளியாக இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இந்த தீர்ப்பிலே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் எதுவென்றால், இந்திரா பானர்ஜி அவர்கள் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்கிற அந்த ஒரு கோட்பாடை மட்டும்தான் கணக்கிலே எடுத்திருந்தார். அதாவது அதிகாரத்தில் தலையிடக்கூடாது, ஒவ்வொருவருக்கான அதிகாரம் ஜனநாயகத்தில் வரையறை செய்யப்பட்டுள்ளது, அவரவர் அதிகாரத்தில் இன்னொருவர் தலையிடக்கூடாது என்பதுதான் கோட்பாடு. ஆனால் அதிகாரத்திலே தலையிடுவதற்கான அபூர்வமான சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் போது கண்டிப்பாக அதிகாரத்தில் தலையிட்டு தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த ஜனநாயகத்திலே நமக்கு திருத்தம் செய்ய வழி இல்லாமல் போய்விடும். உதாரணமாக எக்ஸிகியூட்டிவ் தவறு செய்தால் அவர்கள் அதிகாரத்தில் நாம் தலையிட வேண்டும், ஜுடிஷியரி தவறு செய்தாலும் தலையிடத்தான் வேண்டும். ஜுடிஷியருக்கு எதிரான வழக்குகளே கூட உச்ச நீதிமன்றத்திலே நாம் நடப்பதை நாம் பார்த்துத்தான் இருக்கிறோம். ஆக இந்திரா பானர்ஜியின் அந்த வாதம் சரியல்ல என்பதுதான் ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் என் கருத்து. நீதிபதி சுந்தர் அவர்களின் அந்த தீர்ப்பிலே இரண்டு முக்கிய விஷயங்கள் இருந்தன. ஒன்று, இயற்கை நீதிக்கு புறம்பானது. 19 பேர் வந்து ஒரு முடிவை எடுக்கும் போது ஒருவருக்கு மட்டும் மன்னிப்பு கொடுத்து 18 பேருக்கு மன்னிப்பு கொடுக்காமல் தண்டனை கொடுப்பது என்பது இயற்கை நீதிக்கு புறம்பானது என்பது அவரது தீர்ப்பின் முக்கிய அம்சம். இந்த இயற்கை நீதி எப்படி வருகிறது என்றால், எந்த சட்டங்களுமே இல்லாத போது அல்லது சட்டங்களில் தெளிவில்லாத போது நாம் இயற்கை நீதி என்கின்ற அந்த கோட்பாடை நாம் பார்க்கிறோம், பொருத்தி பார்க்கிறோம். இந்த இயற்கை நீதி என்பது மூன்று, ஆரம்ப காலகட்டத்தில் இது மூன்று கோட்பாடுகள் தான். அதில் முக்கியமான கோட்பாடு பாரபட்சம். அதற்கு பிறகு பல கோட்பாடுகள் இப்போது இணைந்துள்ளன. என்றாலும் இந்த மூன்று முக்கிய கோட்பாடுகளை நீதிமன்றங்கள் பெரிதாக பார்க்கின்றன. அந்த பாரபட்சம் என்பது சபாநாயகர் தீர்ப்பில் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஒன்று. இரண்டாவது, கட்சித்தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க அந்த காலகட்டத்தில் அதிமுக என்கிற கட்சி இல்லை என்பது சுந்தர் அவர்களின் தீர்ப்பின் முக்கிய அம்சம். அது வந்து உண்மை. அதிமுக பிளவுபட்டு இருந்த போது அதிமுக புரட்சி தலைவி அதிமுக அம்மா ஆகிய இரண்டு கட்சிகள் தான் இருந்த போது கட்சித்தாவல் தடை சட்டத்தை எப்படி பொருத்தி பார்த்தார் என்கிற கேள்விக்கு இதுவரை விடை கிடைக்கவில்லை. எனவே அந்த கேள்விக்கு விடை கிடைக்கிற விதமாக இந்த தீர்ப்பு வந்து இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீதியரசர் சத்யநாராயணன் அவர்கள் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு பெரிய பிரச்சனைக்கான தீர்வை கண்டுவிடுவார் என்றுதான் நான் நம்புகிறேன். பொதுவாக நீதிமன்ற தீர்ப்பை நாம் முன்கூட்டியே யூகிக்க கூடாது, அது வந்து சரியல்ல. இருந்தாலும் ஒரு வழக்கறிஞராக நான் வந்து தீர்ப்பு இப்படி வரும் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். திரு ஷியாம், ஒருவேளை இந்த தீர்ப்புல வந்து எம் சுந்தர் அவர்கள், நீதிபதி எம் சுந்தர் அவர்கள் சொன்ன தீர்ப்பு தான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வெளியாகும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கும்? எம் சுந்தர் அவர்கள் கூறிய தீர்ப்பின் இரண்டு அம்சங்களை இவர் கணக்கில் எடுத்துக்கொண்டு இவராக ஒரு புதிய அம்சமும் சேர்த்து சொல்லலாம். ஆனால் நீங்கள் கேட்டது போல எம் சுந்தர் அவர்கள் தீர்ப்பு தான் சரி என்று வந்துவிட்டால் இந்த 18 எம்எல்ஏக்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் தகுதி நீக்கம் என்கிற தண்டனை இழப்புக்கு உள்ளாவார்கள். அவர்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிவிடுவார்கள். அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஆவார்கள். ஆக அதிமுக அரசின் மீது நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வாருங்கள் என்று நீதிமன்றம் கண்டிப்பாக சொல்லாது. அது அதன் வேலை அல்ல, அது வந்து ஆளுநரின் வேலை. மீண்டும் இந்த 18 பேர் சம்பந்தமான இன்னொரு மனுவோ அல்லது 18 பேரோடு இப்போது நமக்கு தெரிஞ்ச இன்னும் 4 பேர் இருக்கிறார்கள், ஆக 22, இன்னும் கூட ஒரு சிலர் வந்து சேரலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு 25-30 எம்எல்ஏக்கள் வரை அதிமுகவின் இன்றைய தலைமை மீது அல்லது அதிமுக அரசின் இன்றைய தலைமை மீது அதிருப்தியோடு இருக்கிறார்கள். அனைவருமாக சேர்ந்து மீண்டும் ஒரு மனு வந்து ஆளுநரிடம் தரலாம். அப்படி தரும்போது வந்து ஆளுநர் கண்டிப்பாக சட்டசபையிலே நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருமாறு அரசை பணிப்பார் என்றுதான் நான் கருதுகிறேன். அதற்கு முன்னதாக சபாநாயகர் மீது ஏற்கனவே கருணாஸ் கொடுத்த பதவி விலக கோரும் தீர்மானம் ஏற்கனவே சபையிலே இருக்கின்றது. அந்த தீர்மானத்தை தான் முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது விதி. ஆக முதலில் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அதன் முடிவை பார்த்தாலே அரசுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது, எத்தனை எண்ணிக்கை இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரிந்துவிடும். எனது கணக்குப்படி ஒரு 100 முதல் 105 எம்எல்ஏக்கள் தான் அரசுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட எல்லோரும் நினைப்பது போல 2.5 வருடம் இன்னும் ஆட்சி இருக்கும் போது அரசை கவிழ்க்கிற முயற்சிக்கு போவார்களா என்கிற அந்த ஐயம் எனக்கு இருக்கிறது. திரு ஷியாம், இப்போ இரண்டு தரப்புமே தீர்ப்பு எதிராக வந்தாலும் சரி சாதகமாக வந்தாலும் சரி இரண்டு தரப்புக்குமே வந்து இன்றே இந்த தீர்ப்புக்கான முடிவு தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல அவங்க மேல்முறையீடு போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா?
அதாவது மேல்முறையீடு இதுல 18 MLAக்களுக்கு சாதகமாக வந்தால் மேல்முறையீடு சென்றாலும் கூட 18 MLAக்கள் 18 MLAக்களாகத்தான் நீடிப்பார்கள். ஏனென்றால் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட அப்பீல் அகேன்ஸ்ட் அக்யூட்டல் மாதிரி, அதாவது ஒரு விடுதலைக்கு எதிரான ஒரு மேல்முறையீடு செய்கிற மாதிரி. விடுதலைக்கு எதிரான மேல்முறையீடு செய்யும் போது மீண்டும் வந்து அவர்களுக்கு தண்டனை கிடைக்காது. மேல்முறையீட்டின் நிலவரம் என்னவோ, மேல்முறையீட்டின் தீர்ப்பு என்னவோ, அதற்கு தகுந்த மாதிரிதான் தண்டனை மாறும். எனவே இவர்கள் 18 MLAக்கள் எம்எல்ஏக்கள் ஆனதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திற்கு போனாலும் 18 பேரும் எம்எல்ஏக்களாகத்தான் நீடிப்பார்கள். எனவே மீண்டும் இதே கேள்வி அப்படியேதான் தொடரும். அதாவது ஆளுநர் அவர்கள் நம்பிக்கை தீர்மானம் கோர சொல்லி உத்தரவு போடாவிட்டாலும் சபாநாயகர் மீதான பதவி விலகல் கோரும் தீர்மானம் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். அது வேறு வழியே கிடையாது. அது தனிநபர் தீர்மானம். தனிநபர் தீர்மானம் வந்தவுடன் 35 பேர் அதற்கு ஆதரவு தர வேண்டும். அவ்வளவுதான், ஆதரவு கிடைத்துவிடும். அதற்கு பிறகு சபாநாயகர் தன் இருக்கையிலிருந்து விலகி துணை சபாநாயகர் வந்து சபையை நடத்தி அவர் மீதான நம்பிக்கையை, அவர் மீதான பதவி விலக கோரும் தீர்மானம் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். எனவே அப்போதே வந்து இந்த அரசின் ஆயுள் நமக்கு தெரிந்துவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.